هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائل. بسم الله، الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أحسن الكلام كلام الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவன் தனித்தவன், இணைதுணை இல்லாதவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யார் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை என்ற இஸ்லாத்தின் அடிப்படையை நினைவுகூர்ந்தவனாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களது அடிச்சுவடுகளை அணுவும் பிசகாது வாழ்ந்து சென்றவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மறுமை நாள் வரை தூய இஸ்லாத்தில் தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்க தயாராக இருக்கும் அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்றுவிடட்டுமா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, தாய்மார்களே, குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி நடைபெறாததை இட்டு என்னுடைய சுணக்கத்துக்காக என்ன செய்கின்றேன், ஆரம்பத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டவனாக. அன்புக்குரிய சகோதர்களே, இன்று மார்க்க விளக்க வகுப்பில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் போதிக்கப்பட்ட, நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தலைமைத்துவ வழிகாட்டல், அணுகுமுறை என்கின்ற ஒரு செய்தியைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பு ஏனென்று சொன்னால், சில நேரங்களில் இவ்வாறான தலைப்புகள் போடப்படுகின்ற பொழுது வித்தியாசமான முறையில் பலர் பார்ப்பதுண்டு. பொதுவாக தலைமைத்துவம் என்கின்ற பொழுது சில நேரங்களில் எங்களுக்கு மத்தியில் என்ன பள்ளி நிர்வாகத்தை பற்றி தாக்க போகிறார் ஆகும், அல்லது ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி ஏதாவது சொல்லப்போகிறார் போல என்கின்ற பல வகையான எண்ணங்கள் எங்களுக்கு மத்தியில் வருவது வழமை. ஆனால் இந்த தலைப்பில் குறிப்பாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைவராக இருந்து அந்த சமுதாயத்தை வழிநடத்துகின்ற பொழுது எவ்வாறான யுக்திகளை கையாண்டார்கள், இன்றைக்கு நடைமுறையில் தலைவர்கள் மீது நாங்கள் வைக்கின்ற விமர்சனங்கள் என்ன, அந்த விமர்சனத்துக்கு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னுதாரணங்கள் இருக்கிறதா என்பதைத்தான் சுருக்கமாக நாம் இந்த இடத்தில் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக தலைவர்கள் என்று சொல்லுபவர்கள் யார் என்றால், ரொபின் சர்மா என்று சொல்லுகின்ற ஒரு உளவியலாளர் என்ன சொல்லுவார் என்றால், தலைவர்களுக்குரிய தகுதி, முதலாவது தலைமைத்துவத்துக்குரிய பண்பு என்னவென்றால், இஃப் யூ கேன் பிரீத் யூ ஆர் லீடர் என்பார். அதாவது, உன்னால் மூச்சு விட முடியும் என்றால் நீதான் தலைவன். அப்படி என்றால் இந்த பூமியில் யாரெல்லாம் உயிரோடு வாழ்கிறார்களோ, உயிர் யாருக்கு மத்தியில் நடமாடிக்கொண்டிருக்கிறோர்கள், ஒவ்வொருவருக்கும் அந்த தலைமைத்துவத்தினுடைய அந்த உணர்வு, தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற பண்பு குறித்தானவனாக மாறி போகின்றான். இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலையும் அவருடைய செய்திகளினூடாகவும் பார்க்கலாம். உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் செய்தி சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஆயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். பொறுப்புதார் என்றால் அவருக்கு கீழால் ஏதோ ஒரு விடயம் இருப்பது என்பதில் தெளிவாகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பு குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால்,
அந்த இடத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் வருவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆரம்பத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு குடும்பத்தினுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு, அந்த குடும்பத்தை எந்த அடிப்படையில் கொண்டு போக வேண்டும் என்கின்ற அந்த கேள்வி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதற்குரிய பொறுப்பாளியாக அவர் மாற்றப்படுகின்றார். ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்த மனைவி அதே பொறுப்புகளால் தள்ளப்படுகிறார். கணவனுடைய சம்பாத்தியத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை தீர்மானித்துக் கொள்வது, கணவனுடைய பிள்ளைகளுக்கு நான் தகுதியான ஒரு தாயாக தன்னை மாற்றிக்கொள்வது, அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு சொல்லுகின்ற ஒரு இடத்தில் ஒரு தாய் இருக்கின்றார். இது குடும்பத்தினுடைய ஆரம்ப கட்டங்கள். அதே போல ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டால் அங்கே கற்பிக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவர் குறித்த கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அதிபரை எடுத்துக்கொண்டால் அந்த பாடசாலை குறித்த முழுமையான கேள்வி அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கும். ஆகவே தலைமைத்துவம் அந்த பதவி என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் கூடுகின்ற பொழுது தலைவர்கள் என்று உணர வேண்டும் என்று தெரியுமா, என்னை நோக்கி கேள்விகள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது என்ற உணர்வுக்கு நாங்கள் தள்ளப்படணும். இன்றைக்கு பெரும்பாலும் இதை ஆசைப்பட்டு வாங்குகின்ற ஏராளமான உறவுகளாக பார்க்கிறோம். என்ன, எனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்க வேண்டும், நான் தலைவராக மாற வேண்டும் என்கின்ற எண்ண அலையில் சுத்துகின்ற ஏராளமானவர்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு முக்கியமான பயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், சில மக்களை நோக்கி தலைமைத்துவங்கள் அவர்கள் வெறுப்பார்கள், நான் தலைவராக வரக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் முடிவாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை நோக்கி சில மக்கள் என்ன செய்வார்கள், தலைமைத்துவ அந்த சுமையை கொண்டு போய் சேர்ப்பார்கள். என்ன செய்ய மாட்டார்கள், எனக்கு வேணும் என்று போட்டு ஆசைப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்களை நோக்கி என்ன நடக்கும், அந்த மக்கள் நீங்கள் பொருத்தமானவர் என்று இனம் கண்டு அவருக்கு சில பொறுப்புகளை மக்களாகவே முன்வந்து சுமத்துவார்கள், கொடுப்பார்கள் என்று நபிகளார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி யாருடைய கையில் எல்லாம் பொறுப்பு கிடைக்கின்றதோ அந்த மக்கள் தங்கள் பொறுப்பில் நல்லவர்களாக அந்த பொறுப்பை நல்ல முறையில் செயற்படுத்தக்கூடிய மக்களாக இருப்பார்கள் நபிகளார் சொன்னார்கள். அன்புக்கு இஸ்லாமிச்சவர்கள் யாரு எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்குகிறார், ஆனால் அவரை நோக்கி என்ன செய்கிறார்கள், மக்கள் எல்லோரும் அந்த பொறுப்பை கொண்டு கொடுக்கின்றார்கள். அப்படி வெறுப்பின் அடிப்படையில் விருப்பம் இல்லாமல் ஒருவர் அந்த கடமைக்கு வருகின்ற பொழுது தன்னுடைய அந்த பொறுப்பில் மிகவும் தெளிவானவராக அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு என்ன செய்வார், அதை நல்ல முடிவுகளை எட்டுவார் என்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். இதற்கு உமர் இல்லாத வாழ்க்கையிலிருந்து ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது உமர் இப்னு சாத் என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழர், உமர் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர் திமிஸ் பிரதேசத்துக்கு கவர்னர்கள் தெரிவு செய்கின்ற ஒரு நேரம். அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் என்றால், அதாவது குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த தோழர்களில் யார் குறித்து அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அருளப்பட்டதோ அல்லது யாரை குறித்து அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி அருளப்பட்டதோ அப்படியான தோழர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று தேர்ந்து செய்கின்ற பொழுது இந்த உமைர் இப்னு சாத் என்று சொல்கின்ற இந்த நபித்தோழர் தெரிவு செய்யப்படுகின்றார். தெரிவு செய்யப்பட்டு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அவரை திமஸ் பிரதேசத்துக்கு கவர்னராக நியமிக்கிறார்கள். நியமிக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுகிறார்கள், எனக்கு இவ்வளவு பெரிய கடமைகள் பொறுப்புகள் எல்லாம் என்னால் தாங்க முடியாது, அந்த பொறுப்புகளை என்னால் சரிவர செய்ய முடியாது என்று உமர் இப்னு சாத் அவர்கள் அலி அல்லாஹ் அவர்கள் உமர் அலி பதில் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் அலி அல்லாஹ் திருப்பி பதில் சொன்னார் தெரியுமா, நீங்க எல்லோரும் சேர்ந்து இந்த பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமைத்துவத்தை என் கையில் தந்துவிட்டு எல்லோரும் பொறுப்பில் இல்லாமல் தப்பித்து ஓடி அல்லாஹ்விடத்தில் நிரவதாயாக போகின்றீர்களா, என்ன மட்டும் செஞ்சுக்கிறீங்க, ஒரு பெரிய போஸ்ட்ல பொறுப்புல வச்சு போட்டு நீங்களெல்லாம் பொறுப்பு வேணாம் பொறுப்பு வேணாம் என்று ஓடி நான் மட்டும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், நீங்கள்லாம் நிரவதையாக ஆசைப்படுகிறீர்களா, இப்படி உங்களை போன்ற நல்லவர்கள் இங்கிருந்து ஓடினால் யார் இந்த இடத்தை பொறுப்பாக செய்வார்கள் என்று உமர் அல்லாஹ் அவர்கள் கண்டித்து வலுக்கட்டாயமாக பதவி கொடுத்து ஒரு வரலாறை பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அவருடைய வரலாறே தனி. அந்த தலைமைத்துவத்துக்கு வந்ததுக்கு பின்னால் எவ்வாறு செய்தார் என்பது அவர் தனியான ஒரு பகுதி. ஏன் சொல்கிறோம் என்றால் சில நேரங்களில் அதை விட்டு ஓடக்கூடிய மக்களுக்கு முன்னால் அது வந்து சேரும். வந்ததற்கு பின்னால் நான் பொறுப்புக்கு வருகிறேன், அந்த தலைமைத்துவம் என்னுடைய கையில் கிடைக்கிறது, கிடைத்ததற்கு பின்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கடமையை பலர் சமுதாயத்துக்கு முன்னால் சொல்லுவதற்கு தவறி விடுகின்றார்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஒரு தலைமைத்துவம் தவறிழைக்கின்ற பொழுது அதை நோக்கி விமர்சனங்கள் ஏராளமாக பார்க்கலாம். ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள் ஏதாவது வழி தவறுகின்ற பொழுது அதை நோக்கிய காரசாரமான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எந்த விதமான அறிவும் இல்லாமல் சில நேரங்கள் இதை கொண்டு செல்வதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு கட்டத்தில் ஒருவரை நாங்கள் அந்த பொறுப்புக்கு வைக்கின்றோம். இப்ப வைத்ததற்கு பின்னால் நான் விரும்பவும் இல்லை, எதர்ச்சியாக எதிர்பாராத விதமாக அந்த இடத்துக்கு நான் வந்துவிட்டேன். இப்ப வந்ததற்கு பிற்பாடு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டல்களை செய்கிறார்கள் தங்களுடைய தலைமைத்துவத்திலிருந்து. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒரு தலைமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும்
மிக முக்கியமான ஒரு பண்பாக அந்த இடத்துக்கு அவர் வந்துவிட்டால் மிக முக்கியமான ஒரு பகுதியாக வர வேண்டும் என தெரியுமா? அதாவது இனம் காணுதல் என்று சொல்கின்ற ஒரு பகுதி ஒரு தலைமைத்துவத்துக்கு முன்னால் வர வேண்டும். இனம் காணுதல் என்றால் அந்த பொறுப்புக்கு அவர் வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு இப்ப எந்த சமுதாயத்தை அவர் தலைமை வகிக்கின்றாரோ முதலாவது சமுதாயத்தை பத்தி கொஞ்சம் ஒரு படிக்கணும், ஸ்டடி பண்ணணும். நான் எந்த சமுதாயத்துக்கு தலைவராக இருக்கிறேன், நான் பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் யாரெல்லாம் எனக்கு கீழால் இருக்கிறார்கள் என்பதை இனம் காண வேண்டும். இனம் கண்டதற்கு பிற்பாடுதான் அந்த நடவடிக்கைகளை நாங்கள் சரியான முறையில் செய்வதற்கு தயாராக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக நபித்துவத்தின் ஆரம்பத்திலிருந்தே என்ன செய்கிறார் என்றால், நபித்துவம் கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய நண்பர்கள் இருந்த நேரத்தில், நான் சொன்னால் எல்லோரும் ஏற்பார்கள் நம்புவார்கள், எல்லோரும் எனக்கு அமீன் என்கின்ற ஒரு பட்டம் தந்திருக்கிறார்கள் என்பதை பிளஸ் பாயிண்டாக பயன்படுத்தி எல்லோருக்கிட்டே இது முதலாக சொல்லல, என்ன செய்கிறார்கள், அதிலேயும் மிக நம்பகமானவர் யார், என்னை முழுமையாக நேசிப்பவர் யார் என்பதை நபிகளார் இனம் காணுகிறார்கள். இனம் கண்டு தன்னுடைய மனைவியிடத்தில் முறையிடுகிறார்கள். முதலாவது அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, முதலாவது என்ன, அந்த வகையின் ஆரம்பமே மனைவியிடத்தில் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். அதுக்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு பிறகுதான் என்ன, அல்லாஹு தஆலாவுடைய வசனம் அருகின்ற பொழுது பாந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்கின்ற பொழுது உறவினர்களே நபிகளார் உள்வாங்கின்ற செய்தியை பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு மத்தியில் ஏதாவது பொறுப்புகள் கிடைக்கணும் என்றைக்காவது எங்கள் மனைவிமாரிடத்தில் நாங்கள் முதலாவது ஆலோசனை வருகின்ற மக்களாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா, எங்களுக்கே விளங்குது இந்த இதை பத்தி எனக்கு நல்ல ஒரு தீர்வை மனைவி தரமாட்டாள்னு எதிர்பார்க்கின்றோம். அல்லது சில நேரங்கள் மனைவிமார்கள் கூட கணவர்மார்களிடத்தில் சில பகுதியில் ஆலோசனை பண்ணுவதற்கு முன்பதாக தங்கள் தோழிகளை நோக்கி ஓடுவார்கள், தோழிகளை நோக்கி ஏதாவது மெசேஜ் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இது நபிகளாருடைய அந்த தலைமைத்துவ வழிகாட்டலின் முதலாவது பகுதி என்ன, இனம் காணுதல் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி கண்டிப்பாக வரணும். எந்த அளவுக்கு என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தில், அதாவது நபித்துவத்தின் ஆரம்ப கால பகுதியில் கூட மதீனாவை நோக்கி தன்னுடைய பிரச்சாரம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையில் வீரமிக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த நேரம், தன் கையில் தன்னுடைய நண்பர் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த நேரம், தனக்கு பக்கத்தில் தன்னுடைய தோழர்கள் ஏராளமான விசுவாசமிக்கவர்கள் இருந்த ஒரு நேரத்தில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரிவு செய்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பாருங்கள், நபிகளாருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் அந்த நகர்வுக்கு பிற்பாடு வெற்றியான பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதுதான் கொண்டு வருகிறோம். அதாவது தலைமைத்துவத்தில் நபிகளார் தவறு விட்டார்களாம், அது பிழையாக அணுகினார்களா என்றால் ஏராளமான தகவல்கள் என்ன, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு நல்லதாக இருந்தது என்பதற்கு நிறைய வரலாற்று சான்றுகளை பார்க்கலாம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொறுப்பை கடமையை சரியாக செய்தார்கள். ஆனால் தான் சஹது கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்தார்கள். குறிப்பாக அவுசஜ்ரத் கோத்திரத்துக்கு மத்தியில் பிரச்சாரத்தை நல்ல முறையில் முன்னெடுத்த ஒரு செய்தியை நாங்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் நாங்கள் பார்க்கலாம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இது ஆரம்ப கட்டங்கள், நபித்துவத்துடைய ஆரம்ப கட்டம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று படிப்பினையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா செய்து கொடுத்த ஒரு செய்தியை பார்க்கலாம். என்ன செய்தினா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃராஜ், அதாவது ஹிஜ்ரத் போகிறார்கள். ஹிஜ்ரத் செல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய ஒட்டகம் என்னுடைய வீட்டில் அமர வேண்டும், என்னுடைய வீட்டில் அமர வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்த ஒரு நேரம், எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள், எல்லா அன்சாரி தோழர்களும் ரசூலுல்லாஹ் என்ற வீட்டில் தங்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கட வீட்டை தான் பொருத்தமானதாக இருக்க எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். நபிகளார் ஒட்டகம் நேர போகுது, நேர பேத்து எங்க இருக்குது என்றால் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டில் என்ன செய்யுது, ஒட்டகம் நிக்குது. இந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கான தொடர்பு என்னவென்று நாங்கள் வரலாற்றில் தேடுகின்ற பொழுது அழகான தொடர்பு வருகிறது. என்ன தொடர்பு என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய சகோதரர் அபு தாலிப் இருக்கிறாரே, அவர் ஷாம் தேசத்துக்கு பிரயாணம் செல்லுகின்ற பொழுது மதீனாவை சேர்ந்த நஜிரான் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறார்கள். அந்த பெண்மணியூடாக வருகின்ற சகோதரர் என்கின்ற உறவு முறைக்கு இந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு தள்ளப்படுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பாருங்க, அல்லாஹு தஆலா கொண்டு சேர்த்த உறவை பாருங்க, எங்க போறாங்க, ஒரு தர வீட்டில் என்ன செய்யலாம், மூன்று நாளைக்கு விருந்தாளே இருக்கு, அதுக்கு மேல இருக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய நண்பராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். சில நேரங்களில் அந்த மனைவிமார்களால் பொறுக்க முடியாதவர்களுக்கும் தள்ளப்படலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் குறிப்பாக ஒரு மாத கால அளவில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிய ஒரு வரலாறை பார்க்கலாம். அதுவும்
அல்லாஹுத்தால ஒரு குடும்ப ரீதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு செய்தியை பார்க்கலாம். இது ஒரு பகுதி. அடுத்து என்னென்றால், ரசூலா இனம் கண்ட ஒரு அழகான செய்திகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கட்டத்தில் குறிப்பாக நஜிரான் குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நம்பகமான செய்திகள் சொல்வதற்கு ஒரு தோழரை நான் தெரிவு செய்ய போகிறேன். புகாரில் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு செய்தி. அவர்தான் இந்த சமுதாயத்துடைய அமீனுல் உம்மா, இந்த சமுதாயத்தினுடைய தலைவராக, அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருப்பார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டு சில சஹாபாக்கள் ஆசைப்படுகிறார்கள், இந்த போஸ்ட் எனக்கும் கிடைக்கணும். அமீனுல் உம்மாங்கிறது ஒரு சாதாரண பதவி கிடையாது. இன்றைக்கு என்ன, ஒரு சாதாரண சமாதான நீதவானுக்கு நீதி செலுத்தாதவர்கள்லாம் ஃபார்ம் நிரப்பி போடுகின்ற ஒரு நேரம். எங்க நீதி? குடும்பத்தில் நீதி செலுத்தவர்கள் எல்லாம் அல்லது உறவுகளோடு நீதியாக நடக்க முடியாதவர்கள்லாம் நீதவானாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலம் இந்த காலம். ஆனால் அந்த நேரத்தில் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீனுல் உம்மா என்கின்ற அந்த பதவிக்கு கோல் பண்ணுகிறார்கள், நான் தெரிவு செய்ய போகிறேன் என்று ரபிகளார் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் சில ஆசைப்படுறார், ரசூலுல்லாஹிலிருந்து எங்களுக்கு அவார்ட் கிடைக்க போகுது, எங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்க போகுது எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்த்த ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபைதா ரழியல்லாஹு அன்ஹு தெரிவு செய்த வரலாறை பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பதவி கொடுக்கின்ற பொழுது சில நேரங்களில் பதவி என்னங்கிறத அறிவிச்சாங்க, அறிவிச்சு போட்டு அதில் இருப்பதில் நல்லவர்கள் என்ன செய்கிறார்கள், நபிகளார் தெரிவு செய்த ஒரு வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தியை பாருங்க, அதாவது சில நேரங்களில் சில தலைவர்கள் மீது இப்படி விமர்சனம் வரும், எங்கேயாவது பொறுப்புக்கு வந்ததுக்கு பின்னாடி தங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல படித்தவர், நல்ல இன்டெலிஜென்ட் உள்ளவர் அல்லது ஏதாவது அனுபவசாலி, இவங்களை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளும். சில தலைவர் என்ன செய்வாங்க, தங்களுக்கு பக்கபலம், குறிப்பாக அரசியல்வாதிகள் பிஏ மாற தங்களோட மனைவி அல்லது சகோதரர்களை தான் ஆக்கிக்கொள்ளும். இப்படியான நேரங்களில் எங்களிலேருந்து பலர் ஒரு விமர்சனம் பண்ண தெரியுமா, பதவி கொடுத்தவன குடும்பத்தவனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். யாரு? குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் அதை போஸ்டர் கொடுக்க எதிர்பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற அழகான ஒரு செய்தியை பாருங்க, சொல்லுகிறார்கள், எனக்கு குறிப்பாக எல்லா நபிமார்களுக்கும் ஹவாரி என்று சொல்லுகின்ற பிரத்யேகமான உதவியாளர்கள், எங்கள் பாசையில் சொல்லுவது அந்தரங்க செயலாளர்கள், யாரு பிரத்யேகமான உதவியாளர்கள் இருந்தார்கள். அப்படியான ஒரு உதவியாளரை நான் தெரிவு செய்ய போகின்றேன். என்ன, நானும் என்ன செய்ய போகிறேன், ஒரு அந்தரங்க செயலாளரை தெரிவு செய்ய போகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிக்கை விடுறான். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சொன்னதற்கு பிற்பாடு நடக்குதுண்டா, ஒரு சஹாபியை தெரிவு செய்யறான். யார் அந்த சஹாபி என்றால், ஜுபைர் இப்னு அவ்வாம் என்று சொல்லுகின்ற சஹாபி ரசூலுல்லாஹி தெரிவு செய்யறான். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுக்கு யார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி இருக்கிறார்களே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா பின் ஹுவைலித், ஹதீஜா வாபட பேர் என்ன, ஹுவைலித். இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் இப்னு ஹுவைலித், யாரு அவ்வாம் இப்னு ஹுவைலித், ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு வாப்பா இருக்கிறாரே, வாப்பா அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன உறவு முறை ரெண்டு பேரும், அதாவது நானா தங்கச்சி அல்லது தாத்தா தம்பி, ரெண்டு பேரும் ஒரு வாப்பாவுக்கு கிடைக்கின்ற சகோதரன் சகோதரன் உறவு முறைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தெரிவு செய்ய, அந்தரங்க செயலாளரா, தன்னுடைய மச்சானுடைய மகன், யாரு மச்சானுடைய மகன் தான், யாரு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது மருமகன் என்கிற உறவு முறைக்கு தள்ளப்படுகின்றார். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இப்ப ரசூலுல்லாஹுடைய அந்த பிரத்யேக உதவியாளர் அந்த ஹவாரி எங்கிருந்து தெரிவு செய்யப்படுறாரு, மனைவியுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மருமகன ரசூலுல்லாஹ் தெரிவு செய்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இதில் நாங்கள் தெரியணும் என்று தெரியுமா, சில நேரங்களில் யார் எதற்கு பொருத்தமோ பொருத்தமானவர்களை அந்த தலைமைத்துவம் இனம் காணணும். அவர் எங்கிருந்தாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பதவி குறிப்பாக ரசூலுல்லாஹ் கொடுத்த பொறுப்புகள் வந்து பரவலாக்கப்பட்ட பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொறுப்புகள் கொடுக்கறாங்க, அந்த பொறுப்பு பாருங்க, எல்லா நபித்தோர்களும் ஏதோ ஒரு விதத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன ஏழுமோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அந்த சபையை சரியான முறையில் வழிநடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஒரு சான்றை பார்க்கலாம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இன்னும் சில நேரங்கள் வரும், அதாவது சில சகோதரர்களை நிர்வாகம் இதற்கு பயன்படுத்தும், ஏதாவது போலீஸ் கேஸ் அல்லது கோர்ட் கேஸுகள் வந்தால் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை தான் செலக்ட் பண்ணாங்க, இவர் ஊடாக போனால் கேஸை என்ன செஞ்சிடலாம், முடிச்சுட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, எங்கேயாவது பள்ளியில் பிரச்சனை வந்தால் தான் நம்மளை தேடி வருவான், வீட்டில் பிரச்சனை வந்தால் தான் எங்களை தேடி வருவான் என்கின்ற
சில சகோதரர் வித்தியாசமாக அணுகுவார்கள். இதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை கொண்டு வருகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அதாவது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அஹ்ஸாபுடைய யுத்தகலம், அஹ்ஸாபுடைய யுத்தகலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஹ்ஸாபுடைய யுத்தகலத்தின் பொழுது முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறார்கள். என்ன தகவல் என்றால், இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஜாசூஸ், அதாவது ஒற்றர் தேவைப்படுகிறார், எனக்கு ஒரு ஒற்றர் வேணும். இந்த நேரத்தில் உங்களிலிருந்து ஒரு ஒற்றரை நான் எதிர்பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு முன்னால சொல்றான், எந்த சஹாபியும் எழும்பல. என்ன காரணம் என்றால், அஹ்ஸாபுடைய யுத்தகலம் என்பது மிக கொடுமையான ஒரு யுத்தகலம். எப்படி கொடுமையான ஒரு யுத்தகலம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, மறுபுறத்தில் யாரு, யூத கோத்திரங்கள் இருக்குது, பனு குரைலா, பனு கைனுகா, பனு நுவைர், கத்ஃபான் என்று சொல்லுகின்ற முக்கியமான யூத கோத்திரங்கள் நிற்கிறான். அதே போல குறைசிகள் என்ன செய்யறாங்க, நிற்கிறார்கள். அப்ப குறைசிகள் இப்படி நிற்கக்கூடிய நேரத்தில், மதீனாவிலிருந்து, அதாவது மக்காவிலிருந்து இருக்கக்கூடிய நபித்தோழர் இருக்கிறார்களே, இந்த நபித்தோழர்கள் யாரு போனாலும் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையங்களால் வந்திருக்கிறார்களே, அவங்கள இருந்து எப்படி மாட்டிக்கொள்ளலாம், இவர் எங்கள இருந்து என்ன முகமதோடு சேர்ந்து ஹிஜ்ரத் போனாரு என்று சொல்லிவிடுவார்கள். இது ஒரு கட்டம். மதீனாவைச் சேர்ந்த நபித்தோழர்கள் யாராவது போனால் அங்கு யார் இருக்கிறார்கள், மதீனத்து யூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், என்ன இவர் எங்களை சேர்ந்த ஒரு ஆள் என்று போட்டு மதீனத்து யூதர்களும் சொல்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த நேரத்தில் மக்காவிலிருந்து இருக்கக்கூடிய முஹாஜிர்களும் செல்ல முடியாது, அன்சாரிகளும் செய்ய முடியாது, செல்ல முடியாத ஒரு நேரம். போனா மாட்டிக்கொள்ளும். அதுவும் எப்படி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றராக வேற எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரகடனம் செய்கிறார்கள். என்ன பிரகடனம் தெரியுமா, இந்த நேரத்தில் யார் எனக்கு ஒற்றராக இருக்கிறாரோ அவருக்கு என்ன சுவர்க்கம் கிடைக்கும் என்கிறார்கள். எந்த ஒரு நபித்தோழரும் என்ன செய்யல, எழும்பல்ல, எந்த ஒரு நபித்தோழரும் எழும்பவில்லை. முதலாவது முறை, இரண்டாவது முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு யார் வேணும், எனக்கு ஒரு ஒற்றர் வேணும், அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது. இரண்டாவது முறையும் எழும்பல்ல. மூன்றாவது முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உடனே முன்னால் இருந்த ஒரு நபித்தோழர் எழும்புகிறார், ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு எழும்புகிறார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுண்டு விரல் என்னை நோக்கி நீட்டப்பட்டிருப்பதாக நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர் பார்க்கிறார், என்ன ரசூலுல்லாஹ் என்ன பார்த்துதான் எழும்புன்னு சொல்றாங்களோ என்ற உணர்வில் அவர் என்ன எழும்புகிறார். நபித்தோழர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நான் எழுந்து விட்டேன். எழுந்ததுக்கு புறவு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ அந்த களமும் தெரியும், அந்த களமும் எப்படிப்பட்ட களம் என்று தெரியும். ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து விழித்தது போன்று இருந்தது என்று அந்த பயத்தில் அந்த தோழர் என்ன செய்கிறார், எழுந்ததுக்கு பிற்பாடு நடக்கும் என்றால் போகிறார்கள். நான் கம்பளியிலான ஒரு ஆடையை நான் போர்த்தி கொண்டு என்ன செய்கிறேன், அந்த இடத்துக்கு நான் செல்லுகிறேன் என்று அந்த நபித்தோழர் சொல்கிறார், ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, செல்லக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கூட்டங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இவரும் உள்ளே செல்லுகிறார். செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் வருகின்ற தகவலை பாருங்கள், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் ஒரு பிரகடனம் செய்கிறார். என்ன பிரகடனம் என்றால், தோழர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். சில நேரங்களில் சில ஒற்றர்கள் உங்களோடு இருக்கலாம். எதுக்கு நபித்தோழர்கள் பயந்தார்களோ அந்த இடத்துக்கு ஹுதைபார் எல்லாம் போயிருக்கிறான். போன உடனே வர தகவல் என்ன, இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே ஹுதைபார் எல்லாம் சொல்கிறார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்தேன் என்றால் மாட்டிக்கொள்வேனே என்று பயந்தேன். இருந்தாலும் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவரை கேட்டேன், நீ யார், எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவன், உன்னையிலே எங்களோடு போராட வந்திருக்கிறாய் என்று அவனை கேட்டு நான் அவனை அறிமுகமாக்கிக் கொண்டேன். அந்த சபையில் இருந்து என்ன செய்கின்றேன், அது முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன செய்தியை பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒரு கடுமையான ஒரு நேரம். இந்த நேரத்திலையும் எங்கள்ல இருந்து ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட ரசூலை எதிர்பார்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டினா யாரும் போயிருப்பார்கள், இனம் காணுகிறார்கள். ஒரு தலைமைத்துவத்திடம் இருக்கின்ற மிக சிறப்பான ஒரு பண்பாக இனம் காணுதல் என்ற ஒரு பகுதியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகான முறையில் கண்டிருக்கக்கூடிய செய்து பார்க்கலாம். ஆனால் தான் இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹுத் களத்தில் மரணித்ததற்கு பின்னால், ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் தன்னுடைய அடுத்த அந்தரங்க செயலாளராக யாரை தெரிவு செய்தார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அடுத்து தெரிவு செய்யப்பட்ட தோழர் தான் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரிவு செய்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டங்களில் ஒவ்வொருவரை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு கட்டங்களில் ஒவ்வொரு நேரங்களில்
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறார்கள். இந்த உதய பாரதி அல்லாஹ் கொண்டவர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசியத்தை பாதுகாத்தார்கள் என்றால், கடைசி நேரம் அதாவது ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால் உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரழியல்லாஹு வருகிறார்கள் யாரிடத்தில், உதய பாரதி அல்லாஹிடத்தில் வருகிறார்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய கையில உங்களிடத்தில் முனாபிக்களுடைய பெயர் பட்டியலை தந்ததாக கேள்விப்பட்டோம், அந்த பட்டியல் எனக்கு வேணும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அந்தரங்க செயலாளர், தன்னுடைய தகவல்களை பாதுகாப்பதற்கு சுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால் தெரிவு செய்யப்படுகின்றார். அப்படி தெரிவு செய்யப்பட்ட இந்த நபித்தோழர்கிட்ட உமர் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் வந்து வினவுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, வினவக்கூடிய நேரத்தில்தான் உமர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அதை ரகசியமாக அமானிதமாக தந்திருக்கிறார்கள், அதை நான் யாருக்கும் தரமாட்டேன் என்று ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். மீண்டும் ஊரும் வினவுகிறார்கள், ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு கொடுக்கவில்லை. கடைசியாக உமர் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, கேட்கிறார்கள், ஹுதைஃபாவே, அந்த பெயர் பட்டியலில் இந்த உமருடைய பெயர் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வேண்டி கேட்டேன் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அதற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டால் ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்கு அவனை முன்னோக்குகிறார்களா என்று பார்த்து உமர் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் தொழுகைக்கு சென்றார்கள் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற சூரா தௌபாவினுடைய 72வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக முனாஃபிக்களுடைய பண்புகள் சம்பந்தம் அல்லாஹு தஆலா பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது, லா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத் லா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத் அபதா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது முனாஃபிக்களுக்கு நீங்கள் எழுந்து நீங்கள் தொழுவிக்க வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம், ஜனாசாவாக கொண்டு வரப்பட்டால் தொழுவிக்க முடியாத ஜனாசாவாக முனாஃபிக்குகள் தள்ளப்படுகிறார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு அல் குர்ஆன் வசனத்தை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள், ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்கிறார்களா, என்ன முனாஃபிக்கிட பட்டியல் அவர்கள் இருக்கிறது, அந்த பட்டியல் அவரிடம் இருக்கிறது, அவர் வருகிறாரா கலந்து கொள்கிறாரா என்று பார்த்து கலந்து கொண்ட ஒரு செய்தியை பார்க்கிறோம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைமைத்துவத்தில் காட்டிய அந்த அணுகுமுறைகள் இனம் காணது என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு பகுதி முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. இன்னொரு செய்தியை பாருங்க, அதாவது மோத்தா யுத்தகலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோத்தா போருக்காக வேண்டி குறிப்பாக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு மூன்று பேரை என்ன செய்றாங்க, தலைவர்களாக நியமிச்சு அனுப்புறாங்க. மோத்தா யுத்தத்துக்கு போகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர்களாக தெரிவிச்சு அனுப்பிட்டு போட்டு ரசூலுல்லாஹ் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடுது என்றால் ஒரு செய்தி சொல்கிறார்கள். என்ன செய்தி என்றால், இந்த மூன்று பேருக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள், சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாள்களில் இருந்து ஒரு வாள் அந்த இடத்தில் தலைமை தாங்குவார் என்று நபிகளார் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்று பேரும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். அப்ப முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ்க்கு கிடைத்திருக்கிறது, கிடைச்சதுக்கு பின்னால் என்ன செய்யற, நாலாவது தலைவர் யாருன்னு சொல்லல, என்ன செய்யல, நாலாவது தலைவரா, இவங்க மூணு பேரும் மரணித்து போனால் நாலாவது இவர் தான் சொல்லல. ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் ஒருவர் வாளை ஏந்துவார், அந்த நேரத்தில் ஒருவர் இந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்குவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த தலைவர் யாருங்கிற ரசூலுல்லாஹ் இனம் காணுகிறார்கள். தலைவர் யாரு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இனம் கண்டார்கள் என்றால், அந்த நேரத்தில் குறிப்பாக ஹாலித் இப்னு வலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்கி அந்த யுத்தகலம் வெற்றி கொள்ளப்பட்டு திரும்பிய வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது ஒருவரை சொல்லி அனுப்பியிருக்கலாம், மூணு பேருக்கு பிறகு என்ன செய்யுங்க, நீங்க தலைமை தாங்கன்னு சொல்லி இருக்கலாம். நபிகள் என்ன பார்க்கிறார்கள் என்றால், ஆர்வம் உள்ளவர்களை தேடினார்கள், ஆர்வம் உள்ள விவேகம் உள்ள வியூகம் வகுக்கக்கூடிய பலரே அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் இப்படியான சில தெரிவு முறைகளின் ஊடாக பல சந்தர்ப்பங்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு முறை பாருங்க, ஹைபருடைய யுத்தகலம், ஹைபர் யுத்தகலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாளைய தினம் என்ற வாளை ஒருத்தர் கையில் நான் கொடுக்க போகிறேன், நாளைய தினம் என்ற வாள் என்ன, ஒருத்தர் கையில் நான் கொடுக்க போகிறேன் என்று ஹைபர் யுத்தத்தில் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை பதிகிறார்கள். என்ன செய்தி தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி சொன்னதுக்கு பிறகு தலைமைத்துவத்தின் மீது எனக்கு ஆசை வந்தது என்றால், இந்த நேரம் எனக்கு ஆசை வந்துச்சு, ஏன் நாளைக்கு ரசூலுல்லாஹ் தளபதி யாருங்க நியமிக்க போறாங்க, ரசூலுல்லாஹ் வாளை கொடுத்து அனுப்ப போறாங்க,
இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு நான் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் பின்ன காலத்து காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகலத்தில் கலந்து கொண்டால் அவங்க எப்படி நடப்பார்கள் என்று எனக்கு தெரியும். யுத்தகலத்தில் ரசூலுல்லாஹுடைய வாள் எப்படி சுத்தும் என்று எனக்கு தெரியும். அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்ப்பார்கள் எனக்கு தெரியும். அதனால என்ன, நான் தலைமைத்துவத்தின் மீது ஆசை வைத்தேன். ரசூலுல்லா யுத்தகலத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையை நான் யோசித்தேன். அடிபெக்கு பின்னுக்காகிறார்கள். அன்பு குரேசவர்களே, அந்த நேரத்தில் தான் ஒரு நபித்துள்ள சொல்கிறார், கண் வழிவால் பாதிக்கப்பட்ட அழுகை அல்லாஹனவர்களுடைய கையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை கொடுத்து அனுப்பிய வரலாறை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தகவல்களை, சில தரவுகளை தலைவராக இருக்கின்ற பொழுது வித்தியாசமாக அணுகினார்கள். இது எங்களுக்கு மத்தியில் இருக்கணும். அந்த இனம் காணது என்கின்ற பகுதி மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இருக்கின்ற எந்த தலைவர்கள் எல்லாம் யாரை எதற்கு பயன்படுத்தலாம், எதற்கு உபயோகிக்கலாம் என்கின்ற அறிவு யாருக்கு மத்தியில் இருக்கிறதோ, குறிப்பாக அந்த நிர்வாகங்களை ஒரு நல்லதொரு நிர்வாகமாக, அந்த குடும்ப அமைப்பை ஒரு நல்லதொரு குடும்ப அமைப்பாக நாங்கள் பார்க்கலாம் என்றால், இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து பெறப்படுகின்ற மிக முக்கியமான படிப்பினை என்று நாங்கள் பார்க்கலாம். அடுத்து ஒரு செய்தியை பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சில சகோதரர்கள் எப்படி ஆசைப்படுவாங்க, எப்படி என்றால் சில நிர்வாகத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் தாங்கள் செய்த நிறைய நலவுகளை பத்தி பேசுவோம். நான் இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு போஸ்ட் வேணும், எனக்கு ஒரு பதவி வேணும். குறிப்பாக ஒரு பள்ளியிட நிர்வாகியாக மாறுறதுக்கு சில நேரங்களில் பழைய போராளிகளுக்கு சந்தர்ப்பம் இல்லாம போகும். அந்த நேரத்தை நம்ம சொல்லுவார்கள், நான் எந்த அளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த பள்ளி கட்டுறதுக்கு சிமிந்தி பேக் வேணுமா, கல்லு மூட்டை தூக்கணுமா, டைல்ஸ் தூக்கணுமா, இவ்வளவெல்லாம் பாடுபட்டு எத்தனை பேர் காலில் வைத்து உளுந்து காசு வாங்கணும் தெரியுமா. இன்றைக்கு புதிய ஆக்கள் வந்து எங்களை வெளியே போட்டான், இன்றைக்கு புதிய ஆக்கள் செஞ்சிட்டாங்க, வெளியே போட்டார்கள் என்று கவலைப்படுகின்ற நிறைய சகோதரர்களை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் ஒரு செய்தி சொல்கிறான். என்ன செய்தி என்றால், சூரா தௌபாவில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய வரலாற்றின் ஆரம்ப கட்டத்தில் ஹாஜிகளுக்கு நீர் புகற்ற வேலையை செஞ்சாங்க சில மக்கள் செய்தார்கள். ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய வேலை, கௌபாவை புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய வேலைகள், கௌபாவை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த வேலைகள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், நாங்கள் தண்ணி கொடுத்தோங்கிறதுக்காக, கௌபாவை நிர்வகித்தோம் என்பதற்காக என்ன கிடைக்காது, போஸ்ட் கிடைக்காது. எதை வச்சு கிடைக்கும், உங்கள் இறையச்சத்தை வைத்து, தக்குவாவை வைத்து தீர்மானிக்கப்படும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனக்கும் ஒரு கவர்னர் போஸ்ட் தாங்க, ஆளுநர் போஸ்ட் தாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறான். இந்த அபூதர் ரஃபார் அல்லாஹ்வுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான இடத்தில் இருக்கிறான். இந்த இடம் தெரியுமா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பிரச்சாரத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய சகோதரர் அனஸ் என்று சொல்கின்ற சகோதரரை அனுப்பி தகவல் தெரிந்து, அந்த தகவல் தெளிவில்லை என்பதற்காக வேண்டி மக்காவுக்கு வந்து ரசூலுல்லா இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று ரசூல்லா இடத்துல மார்க்கத்தை தெரிய ஆரம்ப கட்டம் ரசூலுல்லா மறைமுக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரம். இந்த நேரத்தில் வைத்து அங்க என்ன செய்கிறார், ரசூல்லா இடத்துல மார்க்கம் படித்தவர் நேரம் ஓடி வருகிறார். எங்க கஃபாவுக்கு வந்து சொல்கிறார்கள், குறைசியர்களை எல்லாம் அழைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்கிற களிமாவை முன்மொழிந்து பிரச்சாரம் செய்கின்றார். அன்புக்கு இஸ்லாமிய சொல்ற எந்த நேரம் ரசூலுல்லா மறைமுக பிரச்சாரம் செய்கின்ற அந்த நேரத்தில் அபூதர் அல்லாஹ் அவர்கள் வந்து பகிரங்க பிரச்சாரம் செய்தார்கள். அந்த நேரத்தில் அபூதர் அலிபாரி அல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, மூச்சு திணற முறைக்கு அடிக்கப்படுகிறார்கள். அப்பாஸ் அல்லாஹ் வருகிறார்கள், இஸ்லாத்திய பெருக்கு முற்பட்டனர் அப்பாஸ் அல்லாஹ் வருகிறார்கள், வந்து அவர்கள் தான் காப்பாத்துறாங்க. காப்பாத்திப்படுற சொல்கிறார்கள், யாருக்கு அப்பா அடிக்கிறீங்க, நீங்கள் யாருக்கு அடிக்கிறீங்க தெரியுமா, ரிஃபாரியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தோழருக்கு நீங்கள் அடிக்கின்றீர்கள். ரிஃபாரியா கோத்திரம் என்பது மக்காவில் இருக்கக்கூடிய தோழர்கள் ஷாமை நோக்கி அவர்களுடைய பயணத்தை ஆரம்பித்தால் போகின்ற வழியில் என்ன இருக்குது, இந்த ரிஃபாரியா கோத்திரத்தில் ஊர் இருக்கு. உதாரணமா வெளிக்கமையில இருந்து கொழும்புக்கு பிசினஸுக்கு போறான், போற வழியில் காலி இருக்குதா இல்லையா, இப்ப காலியில் ஒருத்தருக்கு அடிச்சா நடக்கும் சொல்லி வார வழியில் பார்த்துக் கொள்றோமே, அவர் வெளிக்கமை தான் கன்ஃபார்ம் ஆனா அவர் எப்போ போறான்னு வார வழியில் பார்த்துக் கொள்றோமோ,
அந்த வார்த்தையே யார் பயன்படுத்துறாங்க? அப்பாஸ் சொல்கிறார்கள். எப்படி, யாருக்கு அடிக்கிறீங்க தெரியுமா? ரிவாரியா கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அடிக்கிறீர்கள் என்று சொல்லி காப்பாற்றி விட்ட வரலாறை பார்க்கலாம். இப்படி பழமையான முந்திய ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு கவர்னர் போஸ்ட் வேணும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, கொஞ்சம் எங்கட லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கட நிர்வாகங்கள் அல்லது எங்களுடைய பொறுப்புகள், அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நேரடியாக ஏதாவது தகவல்கள் சொல்லி நீ எல்லாம் சரிப்பட்டு வராது, உன்னோட புராணத்தனம் அல்லது உன்னோட செயற்பாடை வச்சு ஏதாவது விமர்சிச்சா நடக்கும், ஆத்திரம் வரும், கோபம் வரும், ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்ப்போம். ரசூலுல்லாஹி நம்ம சொன்னார்கள், யா அபாதர் இன்னக்கு லைஃப், நீ யாரு, நீ பலகீனமான, இன்னஹா அமானா, அது ஒரு அமானிதம் என்று யாரை பார்த்து சொல்றாங்க? அபூதரையெல்லாம் அவனுடைய பலகீனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இது ஒரு அமானிதம், இது தர முடியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையோடாக சொல்கிறார்கள். சொல்லி பிரிதர் சந்தர்ப்பத்தை சொல்கிறார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரிலாக இராகலீஃபன் தர்பிஸா, யாரு பொறுப்புக்கு தகுதி இல்லையோ அவர்களின் கையில் நிர்வாகங்கள் போனால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் ஒரு அடையாளமாக சொன்னார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. என்ன, நாங்கள் ஆரம்ப போராளிகள் என்பதற்காக வேண்டி எங்களுக்கும் இடம் வேண்டும் என்று அடம்பிடிக்கக்கூடிய சவர்கள், உங்கள் பலகீனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரம் நான் ஆரம்பத்தில் சொன்னோம், பதவிகள் உங்களை நோக்கி வருகின்ற பொழுதெல்லாம் கேள்விகள் உங்களை நோக்கி கூடுகிறது என்பதுதான் அர்த்தம். பதவிகள் நோக்கி வருதுண்டா என்ன கூடுது, கேள்விகள் எங்களை நோக்கி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அடிப்படை என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சொற்களே, இதுவும் கேட்டு வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க மறுத்து அதற்கான தீர்வை சொன்ன ஒரு வரலாற்று செய்தியை பார்க்கலாம். பாருங்க அடுத்து ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு, இஸ்லாமிய கிலாபத்தினுடைய மிக முக்கியமான ஒருவர். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய சபையில் மிக வீரமிக்க ஒரு நபித்தோழர், ஒரு தைரியமான, எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் குறிப்பாக இஸ்லாத்துக்கும் சுன்னாவுக்கும் எதிராக யாராவது ஒருவர் ஏதாவது தகவலை செய்துவிட்டால் என்று ஆவேசப்படுகிற ஒரு முக்கியமான நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை விடுங்கள், இந்த முனாபிக்குடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன் என்று அந்த மார்க்கத்துக்காக தன் உயிரை துச்சமாக அமைத்த ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர், ஹிஜ்ரத் வருகின்ற பொழுது தன்னந்தனியாக ஹிஜ்ரத் வந்த ஒரு நபித்தோழர், அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் எந்த ஒரு யுத்தகலத்துக்கும் தளபதியாக பயன்படுத்தவில்லை? யார, ஒரு தைரியமிக்க ஒரு நபித்தோழர், ஒரு தைரியமிக்க வீரமிக்க ஒரு நபித்தோழர். நாங்கள் வரலாற்றை படிக்கக்கூடிய எங்களுக்கே என்ன, அவருடைய வரலாற்றிலே முக்கியமாக உமர் ரலியல்லாஹுடைய அந்த தைரியம், துணிச்சல், பார்க்கக்கூடிய வாசிக்கக்கூடியவர்களுக்கு மெய்சில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த துணிச்சல் இருந்துச்சு. இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த கலங்களுக்கு தளபதியாக ஏன் பயன்படுத்தவில்லை என்றால், அந்த உமர் ரலியல்லாஹு வீரத்தை ரசூலுல்லாஹி என்ன செய்யல, துச்சமாக மதித்தார்கள். நாங்கள் எண்ணிவிடக்கூடாது, உமர்ல்லாவுடைய வீரத்தையும் அந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் ரசூலுல்லாஹ் துவம்சம் செய்தார்கள் என்று நாங்கள் முடிவெடுத்து விடக்கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தெரிவை சரியாக செய்தார்கள். எந்த தெரிவை, அந்த தலைவராக இருக்கின்ற பொழுது அந்த இனங்காணுதல் என்று சொல்லுகின்ற பகுதியை சரியாக செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்க, குறிப்பாக சில பொறுப்புகளை எல்லார்கிட்டையும் கொடுக்கல, சில பொறுப்புகளை எல்லோரிடத்திலும் கொடுக்க முடியாது, அதை கூட ரசூலுல்லாஹி செய்தார்கள். சில நேரங்களில் அறிவு சார்ந்த விஷயங்களை கூட இன்னும் காணுகிறார்கள். ஒருமுறை குறிப்பாக தோழர்களுக்கு முன்னாலே வச்சு என்ன, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதில் குறிப்பாக படிப்பதில் ஆரோக்கியமிக்க தோழர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது உமர் அபூ ஹுரைரா எழுப்புகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நான் படிக்கணும் என்று ஆசைப்படுறேன், ஒரு சுன்னாக்களை பாதுகாக்க வேண்டும் நான் விரும்புகிறேன் என்று எழும்பி ரசூலுல்லாஹி கிட்ட சொல்வார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஆனால் எனக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்கிறது. பாருங்க, அந்த முயற்சி உள்ளவர்களை ரசூலுல்லாஹி இனம் காணுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், ஒரு வெண்மையான ஒரு புடவை என்ன செய்ய விரிச்சு அப்படியே நெஞ்சில் அழுத்திக் கொள்ளும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுக்கிறார்கள். அவள் நெஞ்சில் அழுத்துகிறார்கள். அதற்கு பிற்பாடு என்ன, ரசூலுல்லாஹி ஒரு மூஜிஸாவாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நினைவாற்றல் என்கிற அந்த பகுதி என்ன, அல்லாஹ்வால் குறைக்கப்பட்டது என்ற செய்தியை பார்க்கிறோம். அதனால் தான் என்ன, இஸ்லாமிய வரலாற்றில் அதிகமாக ஹதீஸ்களை குறிப்பாக 5300 மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த மிக முக்கியமான நபித்தோழராக, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ்களை வல்லுநராக, ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவை பாதுகாத்த ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழராக நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சபையில் இன்டெலிஜென்ட்டாக எத்தனை பேர் இருந்தும் ஆர்வமிக்கவர்களை புறக்கெடுத்த ஒரு வரலாற்று செய்தியை பார்க்கலாம்.
அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய அந்த தலைமைத்துவ வழிகாட்டலில் இனம் காணுதல் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி முக்கியமான இடத்தை பிடிக்கின்றது. இப்ப நாங்க யோசிப்போம், நம்ம வீட்டுல மூன்று ஆம்பளை பிள்ளைகள் இருப்பான், யார் இருப்பான், மூன்று ஆம்பளை பிள்ளைகள் இருப்பார்கள். இந்த வாப்பா மாறு இந்த மூன்று பேரையும் எப்படி டீல் பண்ணு யோசிச்சு பாருங்க. மூன்று பேரையும் நாங்கள் எப்படி டீல் பண்ணுகிறோம்? சில நேரங்களில் மூணு பேருக்கும் ஒரே முடிவு தான், மூணு பேருக்கும் ஒரே தீர்வு தான். நானா செய்யறாத மாதிரி உனக்கு செய்யலாதான், யாருக்கு நானாக்கு என்ன தீர்ப்போ அதான் தம்பிக்கும். அது ஆளுக்கால் சிந்தனையில், ஆளுக்கால் செயற்பாட்டில், ஆளுக்கால் வியூகம் வகுப்பதில், ஆளுக்கால் நடைமுறையில் ஏராளமான வேறுபாடுகள் வரும் என்பதை கூட என்ன செய்கிறோம் இல்ல, நாங்கள் சில நேரங்களில் புரிந்து கொள்வதற்கு தவறி விடுகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது கண்டிப்பாக என்ன செய்யப்படணும், உங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அந்த இனங்காணுதல் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியை கண்டிப்பாக சரியாக செய்வான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய குடும்பத்தினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நிர்வாகம் என்ன செய்யப்படும், மிக தரமானதாக சரியானதாக இருக்கும். அதனால தான் என்ன செய்கின்றோம், குறிப்பாக பிசினஸுக்கு பொறுப்பாக இருப்பார், ஒரு வியாபாரியாக தொழிலதிபராக இருப்பார், நேரத்துக்கு தொழ முடியாமல் இருப்போம், பார்க்குறோமா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா, சரியாக அவருக்குரிய டைமை சரியாக அமைச்சுக்குள்ள தவறி விடுகின்றார். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லா, சில ஆண்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறார், சில ஆண்கள் இருக்கிறார்கள், ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்தும் வலா பை, அவர்கள் என்ன செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், வர்த்தகத்தில் ஈடுபடுவார்கள், ஆனால் என்ன செய்யுமா, அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் அவர்கள் தூரமாகிவிட மாட்டார்கள். அவரை நினைவுக்கு இருக்கும் அல்லாஹுடைய நினைவுகளோடு தான் அவர் இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா, யஹாஃபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், அவர்கள் ஒரு நாளைக்காக வேண்டி பயப்படுவார்கள். எதுக்கு ஒரு நாளைக்கு பயப்படுவார்கள், இந்த நாள் யஹாஃபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் புரட்டப்படுகின்ற புரளுகின்ற அந்த நாளைக்காக வேண்டி பயப்படுவார்கள். அதனால் என்ன செய்வார்கள், தாங்கள் வியாபாரம் செய்தாலும் வர்த்தகத்தில் ஈடுபட்டாலும் இன்னும் பிற வேலைகளில் ஈடுபட்டாலும் அவர்கள் அல்லாஹுவை நினைப்பதில் தான் உறுதியானவர்களாக இருப்பார்கள். ஒரு செய்தியை பார்க்கிறோம், காரணம் எங்களுக்கு மத்தியில் சில நிர்வாகங்களை சரியாக கொண்டு போக முடியாமல், அது குடும்பமாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும், காரணம் எங்களுக்கு மத்தியில் அந்த இனங்காணல் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி எங்களை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறது. சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய கடைகளுக்கு ஆள வைப்போம், யார் தெரியுமா, நல்ல வீசிங் வரக்கூடிய அல்லது கொஞ்சம் அந்த சளியோடு சம்பந்தப்பட்ட அந்த நோயோடு சம்பந்தப்பட்டவங்களை என்ன செய்வோம் என்றால் ஏதாவது கிளீனிங் பண்ணுற வேலைகளுக்கு பயன்படுத்துவோம். எதுக்கு, அது அந்த மனுஷனுடைய பலத்தை பார்க்கணும், பலகீனத்தை பார்க்கணும். இந்த தலைவர் இந்த பொஸ் என்ன யோசிக்கணும் தெரியுமா, அட இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு நோயாளராக இருக்கிறாரு, இவரை கிளீன் பண்ணுற வேலைக்கு பயன்படுத்த ரெண்டு நாளை கிளீன் பண்ணால் மூணு நாள் லீவ் எடுப்பான், என்ன காரணம், அவன் வீசி, அவனுக்கு என்ன, அவன் அப்படி அந்த நோய்க்கு தள்ளப்படுவான். இதை இனம் கண்டால் அடிக்கடி லீவு கொடுக்க வேண்டிய ஒரு ஆளை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா, எங்க யாரை எப்போ வைக்கணும் என்பதில் எங்களுக்கு மத்தியில் இனம் காணுதல் என்று சொல்லுகின்ற பகுதி மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். சரியான ஒரு நிர்வாகி அல்லாஹ்வுடைய சல்லாசமுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரதானமான படிப்பினையாக, பிரதானமான அடிப்படையாக இதை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு பகுதி. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்துடைய அந்த பலத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறார், ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின் தலஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹௌலி. அல்லாஹு தஆலா சொல்கிறார், நபியே உங்களுக்கு நாம் இரக்கத்தை தரவில்லையானால், எதை இரக்கத்தை மாத்திரம் தராமல் நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக, வக்கிர புத்தி உள்ளவராக, ஈகோ வரட்டு கௌரவம் உள்ளவராக நீர் இருந்திருப்பீரே ஆனால் லன் ஃபல்லு மின் ஹௌலி, உங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் சிதறண்டு போயிருப்பார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மூலா போயிட்ட ஒரு நிர்வாகிடத்தில் இரக்கம் இருக்கும், ஒரு நிர்வாகிடத்தில் நல்லதொரு பண்பாட்டு ரீதியான செயற்பாடு இருக்கணும், என்ன கொஞ்சம் விட்டு கொடுப்பு இருக்கணும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது அந்த வசனத்தில் தொடர்ந்து சூரா ஆல் இம்ரானுடைய 152 வசனம் நினைக்கிறேன், அந்த வசனத்தை எல்லாம் என்ன சொல்கிறான், தொடர்ந்து எச்சியாக சொல்கிறான், என்ன விட்டு கொடுங்க, உங்கள்கிட்ட வரட்டு கௌரவங்கள், ஈகோக்கள், பிடிவாதங்கள் இல்லாமல் உங்களுடைய சமூகம் உங்களோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அவளுக்கு நீங்கள் இஸ்திகபார் செய்யுங்கள். இன்றைக்கு அது எங்கள்கிட்ட நிறைய பெற்ற கிடையாது, இது ஒரு இஸ்திகபார், ஒருத்தருக்கு பிரார்த்திப்பது, துவா கேட்பது, ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள், ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனைகள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மத்தியில் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதங்கள், மசூராக்களின் பொழுது கலந்த ஆலோசனைகள் பொழுது ரெண்டு பேருக்கும் இணக்கப்பாடு இல்லாத முடிவுகள் வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் சபைகளை விட்டு சலாம் கூட சொல்லாமல் விரண்டு போடுகின்ற ஏராளமானவர்கள் பார்க்கிறோம். ஒரு சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், இது மிகப்பெரிய ஒரு துவா, மிகப்பெரிய ஒரு இஸ்திகபார். அல்லாஹ்வின் பரத்தில் சாந்தியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது, ரஹ்மத்தை ஏற்படுத்தி கொடுப்பது,
என்ன கிடையாது, எங்களில் பலருக்கு அது இல்லாமல் போயிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் விட்டுக் கொடுங்க சில விஷயங்களில், என்ன செய்யுங்க, விட்டுக் கொடுங்கள். விட்டுக் கொடுப்பது மாத்திரம் இஸ்திக்பார் செய்யுங்கள், உங்கள் தோழர்களுக்கு இஸ்திக்பார் செய்யும் வஷாபிருக்கும் பில்லம் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களோடு நீங்கள் மஷூரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள். அதை நிறைய பேர் எதிர்பார்ப்பார்கள். அதாவது நானும் 10 வருஷமா பள்ளிக்கு போறேன், ஒரு நாளைக்கு ஒரு சத்தம் கேட்டது கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்து போற அவர் சொல்லுவார், அவருக்கு மத்திய ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை, என்னட்டு இந்த தலைவர் ரெண்டு விஷயம் கதைக்கணும் என்று ஆசைப்படுவார், எனக்கிட்ட ஏதாவது 2 பிளஸ் பாயிண்ட் அவர் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த ஆசைக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் தஆலா ஷாபி இருக்கும். அவர் என்ன செய்யுங்க, மஷூரா செய்யுங்கள், கலந்த ஆலோசனை செய்யுங்கள். ஃபைதா அஸம்த பதவக்கல் அல்லாஹ், நீங்கள் அவர்களோடு கலந்த ஆலோசனைக்கு பின்னால் ஒரு முடிவெடுத்தீர்களே ஆனால் அந்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருங்கள். இன்னல்லாஹு யுஹிப்புல் முதவக்கிலீன், அல்லாஹு தஆலா அப்படியான முறையில் யாரெல்லாம் முடிவெடுத்து அந்த முடிவை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகின்றார்களோ, அப்படி பொறுப்பு சாட்டக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆகவே இணக்கப்பாடு என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி எங்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு தலைவருடைய இனம் காணுதல் எப்படி இருந்துச்சுதோ அதுக்கு பிறகு அந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள் என்று இனம் காண வேண்டும். உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி நடந்து கொள்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வாத பிரதிவாதம் ரெண்டு பேருக்கும் என்ன பேசிக்கொள்கிறார்கள், அது ஒரு சண்டையாக சத்தம் உயர்கிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏசுகிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆத்திரம் தாங்க முடியாமல் நினைச்சாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அபூபக்கர் எல்லாம் யோசிக்கிறார்கள், நான் ரொம்ப கடுமையாக தான் உமரை ஏசிப்பட்டேன், மன்னிப்புக்கிறது வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு உமர் ரழியல்லாஹு சந்திப்பதற்கு வருகிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வருகையை புறக்கணிக்கின்றார்கள். புறக்கணிச்சா அபூபக்கர் எல்லாம் கொஞ்சம் கோபம் கூடு, ஆத்திரமாக கிடையாது. அந்த மனுஷனுக்கு வீடு தேடி போகிறோம், அந்த மனுஷன் என்ன செய்யலை, வீட்டில் வச்சு கூட எங்களை கவனிக்கலைங்கிற அந்த உணர்வோடு போகிறார்கள். தன்னுடைய ஆடை தன்னுடைய துடை விளங்கக்கூடிய அளவுக்கு அப்படி உயர்ந்திருக்கிறது, வேகமாக நடந்து போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரில் அபூபக்கர்ரெல்லாம் அவர்கள் காணுகிறார்கள், கண்டு விசாரிக்கிறார்கள், தகவலை அப்படியே சொல்லி முடிக்கிறான், நடந்த பிரச்சனையை சொல்லுகிறார்கள். உமரில் எல்லாம் என்னத்தை பற்றி யோசிக்கிறாங்க, என்னதான் அபூபக்கர் என்ன ஏசி இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மனுஷனை அப்படி நான் அனுப்பிக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அவர் செய்த ஏசியதை விட நான் செய்தது தவறு என்று உமரில் எல்லாம் உணர்கிறார்கள், போகிறார்கள். எனக்கு மன்னிப்பு கேட்க ஒண்ணுங்க போறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அபூபக்கர் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய முகமெல்லாம் சிவந்து போயிருக்கிறது, ஆத்திரம். ரசூலுல்லாஹி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்கிறதுல ரசூலுல்லாஹி ஆத்திரப்படுகிறார்கள், கோபமாக இருக்கிறார்கள். கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அந்த நேரம் என்ன நடக்குது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து சில கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினார். என்ன வார்த்தை என்றால், நீங்கள் எல்லாம் என்னை புறக்கணித்த பொழுது, நீங்கள் எல்லாம் என்னை பொய்யர் என்று சொன்ன பொழுது என்னை பலப்படுத்தியவர் யார், இந்த அபூபக்கர் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தத்தை உயர்த்துறாங்க. பக்கத்தில் இருந்த ரசூலுல்லாஹி சத்தம் உயர்த்துகின்ற பொழுது பக்கத்தில் இருந்த அபூபக்கர் எல்லாம் அனுசிக்கிறாங்கடா, எங்களை மாதிரி நடந்து கொள்ளல, நல்லா போடுங்க. அப்படியே பக்கத்தில் இருந்த உமர் அபூபக்கர் எல்லாம் அவனுக்கு ரசூலுல்லாஹுடைய 2 முட்டங்கால்களை கையை வைக்கிறான், வச்சு போட சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரே, தவறு என்புறத்தில் இருக்கிறது, இந்த பிழையை செஞ்சது யாரு, இந்த பிழையை நான் செய்தேன் யா ரசூலல்லா, உமரிடத்தில் தவறு கிடையாது என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் உமரே, இந்த அபூபக்கருக்காக நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொள்றாரு பாருங்க, எப்படி நடந்து கொள்கிறார்கள். ரெண்டு தோழருக்கு மத்தியிலான இந்த பிரச்சனை என்ற பொழுது அப்படி அந்த தோழர்கள் ரெண்டு பேரும் எப்படியான முடிவுக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அன்புக்கும் பெருமைத்துக்கும் இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் காணுதல் என்ற ஒரு பகுதியை சரியாக செய்தார்கள். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தல் என்கின்ற ஒரு பகுதியையும் செய்தார்கள். என்ன செய்தார்கள், ஒரு தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிழை நடந்தால், ஒரு தவறு நடந்தால் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும், கொஞ்சம் என்ன செய்யணும், அந்த பிழையை பிழன்று சொல்லணும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அவர் பிடப்பாகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். அந்த உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மனோநிலை கண்டிப்பாக வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுத் யுத்தகலத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய வாளுக்குரிய ஹக்கை கொடுக்கிறது யாரு, என்னுடைய வாளுக்குரிய ஹக்கை கொடுப்பது யார் என்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் முன்னாடி வருகிறார், அபூ துஜானா என்று சொல்கின்ற ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார், வாழை வாங்குகிறார். வாழை வாங்கிட்டு அப்படியே ஒரு நடவு ஒன்று கொண்டுட்டு போகிறார்.
அல்லாஹுடைய சொன்னார்கள், இந்த நடையை அல்லாஹு தாலா இருக்கின்றான். அந்த எடுத்திருந்த வாழை சுத்திட்டு போனது நடை கொஞ்சம் இந்த பெருமைத்தனமான ஒரு நடை, அதெல்லாம் என்ன செய்கிறான், வெறுக்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அங்கீகரிக்கின்றான். யுத்த காலத்துக்கு என்று ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில் சில செய்திகள் மார்க்கம் தடை செய்யும், யுத்த காலத்தில் என்ன செய்யும், அதை ஆகமாகும். உதாரணமாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் சூழ்ச்சி செய்யலாம், தந்திரம் செய்யலாம். ஏன் சூழ்ச்சி செய்து அவனுக்கான மோசடியான செயற்பாடுகளை செய்யக்கூடாதுங்கிறது பொதுவான விதி. ஆனால் யுத்த காலத்தில் என்ன செய்யலாம், அல் ஹர்ப் ஹிதா என்று இஸ்லாம் சொல்கிறது. யுத்தம் என்பது அது ஒரு தந்திரம் என்று நபிகளால் சொன்னார்கள். அது எந்த நேரத்தில் என்றால் ஒரு நபித்தோழர் இடம் காணுகிறார்கள். அஹ்ஸாப் யுத்த காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நுஐம் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லுகின்ற ஒரு சஹாபி கைதியாக பிடிக்கப்படுறாங்க. இது ஒரு தனி மனித போராட்டத்துக்கும் ஒரு தனி மனித மீடியாவுக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நபிமுல் ஒரு செய்தி என்னென்றால், பிடிபடுறாரு. பிடிபட்ட நேரத்தில் நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் அப்படியே கைதி செய்கிறாங்க. கைது செஞ்சு ரசூலுல்லாஹிட்ட கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் தான் வராங்க. ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கூடாரத்துக்கு வந்து உழுகுறான் வராங்க, அப்போ தான் பிடிக்கப்படுறான். பிடிக்கப்பட்டதுக்கு சொல்கிறார், நான் இந்த நேரத்தில் ஏன் வந்தேன் என்றால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி என்ற இஸ்லாத்தை ஏற்க வேண்டும், கலிமா சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தேங்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அனுமதி வழங்குகிறார்கள். அதாவது கலிமாவை ஷஹாதாவை ஏற்றுக்கொடுக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அந்த சஹாபி கேட்கிறார், யார் சொல்லலாம், நான் இப்போ இஸ்லாத்துக்கு வந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. என்ன செய்ய தெரியாது, நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய பனு நதீர் கோத்திரத்துக்கோ, கத்ஃபான் கோத்திரத்துக்கோ, தைனுக்கா கோத்திரத்துக்கோ, பனு குறைலாக்களுக்கோ, குறைசிகளுக்கு என்ன செய்யாது, நான் தெரியாது. ஆனால் என்ன, எல்லாருக்கும் நான் இஸ்லாத்துக்கு வந்தேங்கிற அவ்வளவு பேருக்கும் நான் இந்த ஒரு மதிப்பான ஒரு ஆளத்தை இருக்கிறேன். இப்போ யார சொல்லலாம், அப்போ என்ன செய்யணும், இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் அங்கிட்டு போப்பறேன், இப்ப நான் என்ன செய்யணும் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஹத்தில் லின்நாஸ், என்ன செய்தால் இந்த நேரத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒன்று அந்த இடத்தில் ஒன்று ஹத்தில்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் பயன்படுத்துவாங்க. ஒன்று என்ன, அமைதியாக இருக்கிற அல்லது உன்னால் முடியுமானதை செய் என்று சொல்லுது. அப்போ சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் ஹர்பு ஹித் ஆனா, யுத்தம் என்பது தந்திரம் என்றார்கள். உடனே என்ன செய்கிறார், நபி தோழர் போகிறார். போயிட்டு அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தை சந்திக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வரல, தளபதியாக வந்திருக்கிறார்கள். சந்தித்து சொல்கிறார்கள், என்ன குறிப்பாக மதீனாவைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உங்களிடமிருந்து 70 தலைவர்மார்களையும், என்ன உங்களிடமிருந்து தலைவர்மார்களையும் குறிப்பாக ஆடு ஒட்டகங்களையும் அவர்கள் கேட்பதற்கு ரெடி ஆகிக்கிறாங்க சொல்லிட்டு அங்கே விதமாக சொன்னார்கள். குறிப்பாக குரேஷியர்களும் முஹாஜிர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிங்கிறதுனால இந்த யுத்தகலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டால் கனிமத் பொருட்களை அவங்க பங்கு போட்டுக்குவாங்க. ஒன்றும் யாரு, ரசூலுல்லாவும் குரேஷிகளும் ஒரே குடும்பம் தானே, பங்கு போட்டுக் கொள்வார்கள். அல்லது என்ன செய்வாங்கண்டா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா சேஃப்டி ஆயிரும், நீங்க பாதிக்கப்படுவீங்க. மதீனாவை சேர்ந்தவங்க தானே, குரேஷியோட சேர்ந்திருக்கிறார்கள். இப்படியான முறையில் பல முனைப்புகளின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, ஒரு சூழ்ச்சியை மேற்கொள்கிறார்கள். அந்த சூழ்ச்சிக்கு பிற்பாடு அந்த வந்திருந்த கோத்திரங்களுக்கு மத்தியில் பிரச்சனை மூலப்பட்டு அந்த யுத்தகலம் இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பாக ஐம்பது மசூதிகள் அல்லாஹுடைய பங்களிப்பும் ஒரு காரணமாக அல்லாஹு சல்லாஹம் அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறை பார்க்கிறோம் அன்பு கிறிஸ்தவர்களே. ஆகவே யுத்தகலம் என்று வருகின்ற பொழுது சில செய்தி என்ன செய்து, இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது முற்றமுழுதாக தடை செய்யப்படுகின்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். ஆக அல்லாஹுடைய திரு சல்லாஹ்ஸ்வமுடைய அந்த தலைமைத்துவ வழிகாட்டலை இனங்காணுதல் என்று சொல்கின்ற ஒரு பகுதிதான் மிக பிரதானமான இடத்தில் இருக்கிறது. அந்த இனங்காணுதல் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கு மத்தியிலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மத்தியில் மனைவியின் எதிர்பார்ப்பை ஒரு கணவர் அறிந்திருக்க வேண்டும், பிள்ளையின் எதிர்பார்ப்பை ஒரு கணவர் தந்தை அறிந்திருக்க வேண்டும். எப்படியான முறையில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களை இனம் கண்டார்கள் என்றால், ஒருமுறை பாரசீகத்தைச் சேர்ந்த உடுப்பு கொண்டு வரப்படுது, பாரசீகத்தைச் சேர்ந்த ஒரு உடுப்பு கொண்டு வரப்படுது. உடுப்பு கொண்டு வரப்பட்டதுக்கு பின்னால சின்ன பிள்ளைக்கு பொருத்தமான ட்ரெஸ். அவர் சஹாபாக்கள் சார் ஆசைப்படுற இரண்டு பிள்ளை தந்தால் நல்லா இருக்கும் என்று ஆசைப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்கள், உம்மு ஹாலிதா என்று ஒரு பெண்மணியை அழைச்சி அந்த பிள்ளையை கூட்டி வாங்கண்டா. யார, உம்மு ஹாலிதாங்கிற பெண்மணியை கூட்டி வாங்க, சின்ன பிள்ளை கொண்டு வரப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ட்ரெஸ்ஸை போடுறான், யாருக்கு, அந்த சின்ன பிள்ளைக்கு போடுறான்.
போட்டு போட்டு மஹாத சனா, சனா என்றால் பாரசீக மொழியில அழகு, நல்லா இருக்குது, எவ்வளவு பசுந்தா இருக்குது என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சல்லாசன் உடுப்பையும் போட்டு போட்டு அந்த உடுப்புக்கும் என்ன செய்யறாங்க, கமெண்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு உற்சாகம் ஊட்டி ஒரு செய்தி பார்க்கிறோம் என்றால், அந்த சபையில் இருந்த ஒரு தலைவர் தனக்கு கீழால் இருந்த சின்ன பிள்ளைகளோட பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆனால் இன்றைக்கு என்ன, எங்கள் தலைவர்கள் பல பேருக்கு என்ன செய்யாது, பக்கத்து வீட்டுக்காரன் பேர் தெரியாது. அந்த அளவுக்கு தான் காரணம், அந்த போஸ்டுக்கு வந்துட்டாங்களா அவங்களை அறியாம வேற எங்கேயோ சந்திர மனதில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு, அது இருக்கக்கூடாது. ஒரு தலைவர் சமூகத்தோடு சமூகமாக, மக்களோடு மக்களாக, குறிப்பாக கஷ்டமான நேரங்களில் தலைவர்கள் ரோட்டுக்கு இறங்கும், அப்படி சந்தர்ப்பத்தை தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, எதிர்பார்க்கிறது என்ற ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வரலாற்று செய்திகளிலிருந்து, அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முனைப்புகளிலிருந்து எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்திலேயும் உங்களுடைய குடும்பத்திலேயும் இதிலெல்லாம் நாங்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோமோ அந்த பொறுப்புகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதை சரியான முறையில் செயற்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நல்ல பதில் சொல்லக்கூடிய மக்களாக நான் நீங்களும் ஆர்வமாக வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருபாலிக்க போதுமானவன் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்.